கும்பகோணத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கொரோனா தொற்று வைரஸ் பரவல் தடுப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு செய்து வருகிறது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சார் ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் தலைமையில் கும்பகோணம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாளை முதல் கும்பகோணத்தில் தொடர்ந்து அனைவருக்கும் தர்மல் ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வைரஸ் தொற்று உடையவர்களை தஞ்சைக்கு அழைத்து செல்வதற்காக மேலும் இரு அவசர உறுதி ஒதுக்கப்பட உள்ளது. ஒருவேளை கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறினால் அதனை சமாளிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கும்பகோணத்தை சுற்றியுள்ள 2 தனியார் கல்லூரிகளை மருத்துவமனைகளாக மாற்றுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.